பிரதம மந்திரி விவசாயிகள் நிதி உதவி திட்டம் நாடு முழுவதும் ஏராளமான ஏழை விவசாயிகளுக்கு பலனளித்து வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு 6000 ரூபாய் 3 தவணைகளாக விவசாயிகளின் வங்கிக் கணக்கிலேயே நேரடியாக செலுத்தப்படுவதால் விவசாயிகள் மிகுந்த பலனடைவதாக தெரிவித்துள்ளனர். தர்மபுரி மாவட்டத்தில் பிரதமரின் விவசாயிகள் கௌரவ நிதி உதவி திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இம்மாவட்டத்தில் சுமார் 214,338 பயனாளிகளுக்கு இதுவரை 115 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பாதிப்பால் வாழ்வாதாரத்தை இழந்துள்ள தங்களுக்கு பிரதமரின் நிதியுதவி திட்டம் பெரிதும் பயனளிப்பதாக உள்ளது என விவசாயிகள் நன்றி தெரிவித்துள்ளனர். கொரோனா காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் பிஎம் கிசான் திட்டத்தில் 2000 ரூபாய் வழங்கியிருக்கிறாங்க. இந்த பணத்தை வந்து நாங்கள் உழவு பணிக்காகவும் எங்களுடைய விவசாய பணி மேம்படுத்துவதற்காகவும் செலவு பண்ணியிருக்கிறோம். எல்லா விவசாயிகளுக்கும் பார்த்தீங்கன்னா நேரடியாக அவர்களுடைய வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல் ஃபசல் பீமா யோஜனா திட்டத்தில் பல்வேறு திட்டங்களை நம்ம ஊருக்கு கிடைச்சிருக்குது. அதுக்கும் மாண்புமிகு பாரத பிரதமர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். பிரதமர் இந்த நிதியிலேருந்து 9வது தவணையாக வந்து எங்களுக்கு 2000 ரூபாய் கிடைச்சிருக்குதுங்க. இந்த கொரோனா காலகட்டத்தில் மருத்துவமனை இந்த மாதிரி செலவுங்களுக்கு இது வந்து ரொம்ப பயனுள்ள திட்டமாக இருக்குது. எல்லா விவசாயிகளுக்கும் இது நல்ல ஒரு பலனுள்ள திட்டமாக இருக்கும். இந்த திட்டத்தை கொண்டுகிட்டு வந்த பாரத பிரதமர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.